confess we have sinned in thought and word and deed. Christ have mercy on your people gathered here. மன்றாடுவோமாக. எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கும் இறைவா, சாவை அல்ல வாழ்வையே நீர் தருகின்றீர். உம் ஊழியர்களை வழங்கும் பஞ்ச நோயை போக்கி அருளும். அதனால் எங்கள் இதயங்கள் மிக்க மகிழ்ச்சியாகவும் விரைவாகவும் உமக்கு ஒழியம் புரிய ஆற்றல் பெறுவனவாக. உமோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Paul to the Corinthians. I wish you would bear with me in a little foolishness. Do bear with me. I feel a divine jealousy for you, for I betrothed you to Christ to present you as a pure bride to her one husband. But I am afraid that as the serpent deceived Eve by his cunning, your thoughts will be led astray from a sincere and pure devotion to Christ. For if someone comes and preaches another Jesus than one we preached, or if you receive a different spirit from the one you received, or if you accept a different gospel from the one you accepted, you submit to it readily enough. I think that I am not in the least inferior to these superlative apostles. Even if I am unskilled in speaking, I am not in knowledge. In every way, we have made this plain to you in all things. Did I commit a sin in abasing myself so that you might be exalted because I preached God's gospel without cost to you? I robbed other churches by accepting support from them in order to serve you. And when I was with you and was in want, I did not burden anyone, for my needs were supplied by the brethren who came from Macedonia. So I refrained and will refrain from burdening you in any way. As the truth of Christ is in me, this boast of mine shall not be silenced in the regions of Achaia. And why? Because I do not love you. God knows I do. The word of the Lord. Thanks be to God. ஆண்டவரின் நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவரே. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவரே. அவர் தம் ஆற்றல்மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவர் தம் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை.
Alleluia, 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 Alleluia. கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையே பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கிறோம். Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமாச்சி உமக்கே. ஆறாம் அதிகாரம் 7-15. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்களை குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு கற்றுக் கொடுத்த இந்த விண்ணக ஜபத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் வழியாக சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜபம், பரிசுத்த ஆவியின் வழியாக தந்தைக்கு அர்ப்பணமாகும் ஜபம். ஆகவே இது தமத்திருத்துவத்தின் குடும்பத்தில் நம்மை இணக்கும் ஜபம் என்றும் நாம் அறியலாம். இந்த ஜபமானது மூன்று கருத்துக்களை, கடவுளுக்குரியதும் நமக்கு உரிய மூன்று விண்ணப்பங்களையும் கொண்டிருக்கிறது. 10 கட்டளைகளின் நிறைவு இந்த ஜபம் என்றும் கூறலாம். 10 கட்டளைகளிலே முதல் 3 கட்டளை கடவுள் மீது அன்பு செலுத்தும், அன்பிலே வளர்க்கும் கட்டளை என்றால், பரலோக ஜபத்தின் முதல் 3 வார்த்தைகள் கடவுள் அன்பை நம்மிலே வளர்ப்பதாகும். தந்தையே என்று அழைக்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்திலே ஒருவராக நாம் இணைக்கப்பட்ட ஒரு எண்ணம். ஒரு தாய்க்கு இந்த ஜபம் அறிவிக்கப்பட்ட பொழுது, கடவுள் என் விண்ணக தந்தையா என்று அவர் அறிந்து கொண்ட பொழுதிலே, மற்ற அனைத்தும் எனக்கு தேவைப்படாது என்று முகமகள் மலர்ச்சியோடு அவர் கூறியதாக கூறப்படுகிறது. இதுபோல கடவுளுடைய நாமத்தை நாம் புகழ்வது என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் அவருடைய நாமம் புகழப்படுவதாக, அர்ச்சிக்கப்படுவதாக, அவருடைய நாமம்
நாமத்தை நாம் பழித்துரைப்பவர்களாக அல்ல, கெட்ட பெயரை தருபவர்களாக அல்ல. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை கொடுப்பதுதான் நியமம். ஆகவே அவருடைய நாமத்தை போற்றும் புகழும் வாழ்த்தி வணங்கும் மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்திலே அவருடைய நாமத்தை புகழ்ந்து அவருடைய இறை அரசு வருக என்று ஜெபிப்பது, அவருடைய இறை அரசு அந்த விண்ணகத்திலே இருக்கின்றது போல் மண்ணகத்திலும் நிறைவேறப்படுவதாக என்பதாகவும் இருக்கின்ற அரசு, அவருடைய திட்டத்தின் பிரகாரம் அனைத்தும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஜபம். அதிகபட்சத்திலே என்னுடைய ஒரு திட்டம் நடைபெற வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்பது நம்முடைய வழக்கம். நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நிறைவேற்றி தாரும் இறைவா. ஆனால் இந்த ஜபம், அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் அப்ரகாம் முதல் எல்லா இறைவாக்கினர்களும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இயேசுவும் கடவுளுடைய திருவுருவத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன் என்றும் கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் அடிகளார், அதற்காக நான் என் வாழ்வையே செலவழித்தேன், என்னுடைய செல்வத்தையும் இதற்காக நான் விட்டு கொடுக்க மனமில்லாதவன் போல் இருக்காமல் முழுமையாக அதை ஒப்பு கொடுத்தேன், இரவு பகல் என்று பாராமல் நான் உழைத்திருக்கிறேன் என்று கூறும் முதல் வாசகத்தையும் என்று கேட்டோம். அதன் பிற்பாடு வரும் மூன்று விண்ணப்பங்கள், அனுதின உணவை எங்களுக்கு தாரும் என்ற, அனுதின உணவு என்றால் வெறும் நம் வயிற்றுக்கு தேவைப்படும் உணவு மட்டுமல்ல, அது மிக முக்கியம். அது இன்றைக்கு நிறைய பற்றக்குறை இருக்கிறது. அதைவிட மேலாக நமக்கு தேவையான உயிர் மூச்சு, நமக்கு தேவையான நாட்கள், ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய நாட்கள் என்று கருதி அவருடைய திட்டம் நிறைவேற நான் வேண்டுவது. அன்றன்றைக்கு தேவையான கருத்துக்களை முன்னிட்டு ஜெபிப்பது. அதன் பிற்பாடு நமக்கு தேவையான கருத்துக்கள், மன்னிப்பு வழங்குவது. நம்ம எத்தனையோ பாவங்களிலே குற்றங்களிலே நம்மை ஆளாக்கி விடுகிறோம். ஆகவே இந்த ஜபம் கூறுகிறது, நாம் பிறரை மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும் தேவா என்று நான் பரலோக தந்தையை நோக்கி ஜபிக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு கடைசியாக அநேக சோதனைகளிலிருந்து எங்களை விடுதலை செய்யும். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடிகளார் கூறுகின்றார், ஏவாள் அந்த காலத்திலே சோதிக்கப்பட்டது போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சோதிக்கப்படுகிறோம், சோதனைக்கு உள்ளாகிறோம். பவுலடிகளார் கூறுகிறார், நாம் அறிவித்த இயேசு கிறிஸ்துவை விட்டு மற்றவர்கள் ஏதாவது அறிவிக்கும் பொழுது அதை நோக்கி நீங்கள் ஏவாளை போல, ஏவாள் எவ்வாறு சோதிக்கப்பட்டாலோ அவ்வாறு நீங்கள் சென்று விடுகின்றீர்கள். நீங்கள் மன உறுதியோடு இருப்பதற்காகவே இதை சொல்லுகிறேன் என்று கூறும் முதல் வாசகத்தையும் வாசித்து அந்த ஒரு நாளும் ஒரு சோதனை, ஒரு நாளும் ஒரு வேதனை என்று கூறலாம். ஒரு வியாதி நமக்கு குணமடைந்தால் இன்னொரு வியாதி நம்மை எட்டி பார்க்கும் என்று சொல்வது போல, ஒரு சோதனை, ஒரு பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறும் பொழுது இன்னொரு பாவம் நம்மை ஆட்கொள்கின்றது. பிசாசானவன், அழகையானவன், நம்முடைய வீக் பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்கிறான்.
அந்த குறைகளை வைத்தே நம்மை இறைவனமிருந்து அகற்ற வல்லவனா இருக்கிறான். அவர் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் இறைவனிடம் ஏகாந்தமாய் நாம் ஜபித்து இந்த பரலோக ஜபத்தை என் தந்தையே என்று சொல்லும் அளவுக்கு இருந்தாலும் எங்கள் தந்தையே எல்லாரையும் இணைத்து ஜபிக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் ஜபிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஜபம் இந்த விண்ணக தந்தை ஜபம், இயேசு கற்றுக்கொடுத்த ஜபம். இதை தான் நாம் தமத்திருத்துவத்தின் ஜபத்தை கற்ற பிற்பாடு கற்றுக்கொண்ட முக்கியமான ஜபம். இதை கடைசி உயிர் நாள் வரைக்கும் ஜபித்து அந்த ஜபத்தின் பிரகாரம் வாழ நாம் இறை வேண்டல் செய்வோம். வாட் டஸ் ஜீசஸ் மீன்? டு நாட் ஹீப் அப் எம்டி ஃப்ரேசஸ் வைல் ப்ரே. இட் டஸ் நாட் ரெஃபர் டு ரெப்பட்டிஷன் ஆஃப் அவர் ரிக்வஸ்ட். ஜீசஸ் என்கரேஜஸ் பர்சிஸ்டன்ட் ப்ரேயர், பட் இட் ரெஃபர்ஸ் டு ஹீப்பிங் அப் அன்இன்டெலிஜிபிள் and meaningless words that come from a insincere heart just to impress. It is as if God needs to be fulfilled into taking notice. We have to understand that true prayer is not a technique nor a performance but a relationship. In this relationship, we surrender totally into His hands. Hallowed be Thy name, not mine. Thy kingdom come, not mine. Thy will be done, not mine. And let us remember what Saint Augustine has to say. What we ought to pray for is in the Lord's Prayer. What is not in it, we ought not pray for. Today's Saint Emily was born to an aristocratic family. She managed her father's house until she was 35 years old, privately devoting herself to a life of celibacy and prayer, and occasionally arguing with her father over her desire to enter religious life. She received a large inheritance from her grandfather, and with that money, Emily and three other women founded the Sisters of St. Joseph of Apparition on Christmas Day in 1832. Do I heap up empty phrases as I pray? Amen. Abba Father, let us be yours and yours alone. Set our hearts, our spirits free. Make us Lord your பிறந்த நாள் கொண்டாடும் கிளரினா ஷாரன் இவளுடைய கருத்துக்கள் எண்ணங்களை வாசிக்கிறோம். இந்த 7 வயது சிறுமி வயதிலே வளர்ந்து எப்பொழுதும் இறைவனுக்கு பிரியமான மகளாக இருக்க ஜபிக்கிறோம். இன்றைய புனிதர் பெயரை கொண்ட அனைவரையும் திருவிருந்திலே நாம் நினைத்து ஜபிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்படியதாகும்படி ஜெபியுங்கள். நாங்கள் மனமுவந்து இந்த காணிக்கைகளை உமக்கு கையளித்து இது கனிவிலக்கத்தை பணிந்து வேண்டுகிறோம். இவ்வாறு உமது வல்லமையின் மீட்பு அளிக்கும் முதற்கனிகளாக இவை எங்களுக்கு அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். பாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவ தூயவ தூயவரே உலகின்தேவராகி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மரபணமாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடையவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமத ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று ஆதரவு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உலகின் பாவன் போக்கும் இறைவனின் சென்மரியே, என்மேலிரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சென்மரியே, என்மேலிரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சென்மரியே. ஏமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்,
செமரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லம் என் ஆன்மா குணமடையும். இஸ்ரேல் பிரியமானவர்களே, இன்று பரலோக ஜபத்தின் விண்ணக தந்தையின் ஜபத்தின் போதனையை நாம் வாசித்தோம். அந்த பாடலை பாடி இறுதி ஜபத்திலே நாம் இணைத்துக் கொள்வோம். தந்தையும் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ எந்த என்ன கோலன் என்று யாமறியோம் தந்தாய், பிள்ளைகளாக நின்றோம் இங்கு வாரம் வல்லமையோடு வரங்களை தாரும் எங்கள் பூமி புதுமை காணும் மனிதம் உயர்வு பெறும் எங்களுக்கு தீமை செய்தோரே மன்னிக்கும் மனம் வளர்ப்போம் அன்புடன் அரவணைப்போம் அனுதினமுடமை எங்களுக்கு இன்றும் உறுதி செய்தருடும் வறுமை நீங்க செய்யும் இங்கு வாரும் வல்லமையோடு வரங்களை தாரும் எங்கள் பூமி புதுமை காணும் மனிதம் உயர்வு பெறும் உன்னதத்தில் மகிமை ஆழ்வது போல் இங்கும் எங்கும் எங்கிலும் மரசேயம் இறைவா உம்மரசேயம் இறைவா இவ்வுலகில் காணும் நாள் வருக வல்லவரே தலைவா சந்நிதி சரணடைந்தோ நல்லவரே மன்னிக்கும் மனம் தாரும் பிள்ளைகள் கூடி வந்தோம் பிள்ளைகள் கூடி வந்தோம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையால் நீர் அளித்த விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்களுடையவையும் எங்கள் சகோதர சகோதரிகளுடையவும் தேவைகளில் பயனுடன் உதவிடும் வகையில் உழைத்திட எதிர்நோக்கையும் உறுதியையும் தந்தருள்வீராக. எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னனுந்தன் கருணை எண்ணி எண்ணி உயர்ந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் ஒரு நாளினி செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீராதையா நன்றி
வாழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னனுந்தன் கருணை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் என்ன முன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றாய் கண்ணாக காத்தாழ்கின்றாய் நான் நினைப்பேன் நன்றி சொல்வேன் நாளெல்லாம் பாடி புகழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னனுந்தன் கருணை நன்றி பாடல் நான் பாடுவேன்.